இணைத்தல், இதை இன்றைக்கு உணர வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே அன்புதான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாய் அமைந்திட வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற அக்கறை தான் நம்முடைய கிறிஸ்துவ அடையாளமாய் இருக்க வேண்டும் என்பதை இன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை இறக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடினோம் கடந்த ஆண்டு. அந்த இறை இறக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு நிறைவு பெறுகிற பொழுது திருத்தந்தை அவர்கள் அற்புதமாய் சொல்லுகிறார், இறை இறக்கத்தின் ஆண்டு நிறைவு பெறுகிறது, ஆனால் இறைவனுடைய இரக்கம் முடிவு பெறுவதில்லை. உங்களுடைய இதயத்திலும் இரக்கம் முடிந்து போய்விடக்கூடாது. உங்களுடைய இதய கதவுகளை திறந்து ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும். சமுதாயத்திலே இருக்கிற மக்களோடு உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். அந்த அக்கறை இன்னும் அதிகமான புது புது இரக்க செயல்களிலே உங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் ஆழமாக அழுத்தமாக குறிப்பிடுகிறார்கள். நம்மை சுற்றி நாம் பார்க்கிற பொழுது இங்கே இருக்கிற அவலங்கள், இங்கே இருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் போதுமானதை செய்து விட்டோம் என்று நினைக்க முடியாது. இன்னும் நிறைய நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னும் ஏராளமான மக்கள் நம்முடைய இரக்க பார்வைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய கருணை நெஞ்சத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என் மீது அக்கறை காட்ட மாட்டார்களா என்று நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய குடும்பங்கள் அன்பை அடித்தளமாக கொண்டு, அக்கறையை அடித்தளமாக கொண்டு வளர்க்கப்பட வேண்டும். நம்முடைய திருச்சபை இந்த அன்பின் அடித்தளத்தில் தான் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திலும் அன்பும் மனித நேயமும் உயிரோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் மனத்தில் மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருப்பதால் தான் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அடுத்தபடியாக என் அன்புக்குரியவர்களே, அன்பு அக்கறை என்பதெல்லாம் வாயளவிலே நின்றுவிடக்கூடாது. அன்பு அக்கறை என்பது அடுத்தவர்களுக்கு நான் செய்கிற சேவையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாவுடைய வாழ்வு நமக்கு காட்டுகிறது. ஆண்டவருக்கு தாயாகின்ற அந்த பெரும் பேறு கிடைக்கிறது அன்னை மரியாவுக்கு. அந்த பேறு கிடைத்த உடனே அன்னை மரியான் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? எலிசபெத் அம்மாவை நாடி செல்லுகிறார். அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆகவே உதவி தேவைப்படும் ஒருவரை தேடி சென்று அவரோடு 3 மாதங்கள் தங்கி இருந்து அவருக்கு சேவை செய்து விட்டு வருகிறார், அவருக்கு பணிவிடை செய்து விட்டு வருகிறார் அன்னை மரியான். அதுதான் அன்பு, அதுதான் அக்கறை. ஆகவே அன்பும் அக்கறையும் சேவையிலே பணிவிடையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தானே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 13 ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் காலடிகளை கழுவுகின்றார். காலடிகளை கழுவி முடித்த பிறகு சொல்லுவார், நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் அழைக்கிறீர்கள். உண்மைதான், நான் உங்கள் ஆண்டவர்தான், நான் உங்கள் போதகர்தான். ஆனால் உங்கள் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லவில்லை ஆண்டவர் இயேசு. நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களுடைய கடமை. நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்றால், நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்றால், நீங்கள் அன்னை மரியாவுக்கு பிள்ளைகள் என்றால், உங்களுடைய வாழ்வு பணிவிடை வாழ்வாக,
அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதில் கரைக்கப்படுகிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வு இருந்தாக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்னை மரியா தன்னுடைய வாழ்வினால் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எப்பொழுதுமே அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டு அவருடைய துன்பத்தை துடைக்க வேண்டும் என்று நினைப்பது அன்னை மரியாவுடைய இதயம். காணா ஒரு திருமண நிகழ்வு. எத்தனையோ பேர் அந்த திருமணத்திற்கு வந்திருப்பார்கள். அந்த திருமண குடும்பத்திற்கு ரசம் தீர்ந்து விட்டது என்பது பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் யாரும் எதையும் செய்யவில்லை. அன்னை மரியாவுக்கு மட்டும் இந்த அவமானத்தை கேள்விப்பட்டு சும்மா இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற குறைவை துன்பத்தை கேட்டு வாழா இருக்க முடியவில்லை. ஆகவே தன்னுடைய திருமகனை அணுகி, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நிச்சயமாக உம்மால் ஏதாவது செய்ய முடியும், இந்த குறையை போக்கும், இவருடைய இந்த அவமானத்தை தீர்த்து வையும், இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில ஒரு விளக்கேற்றி வையும் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை அன்னை மரியாள் செய்ய வைக்கின்றார். ஏனென்றால் துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், கண்ணீர் வடிப்பவர்கள் அன்னை மரியாவை நாடி செல்லுகிற பொழுது அவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவருடைய துன்பத்தை தீர்த்து, துயரத்தை துடைத்து, கண்ணீரை துடைத்து, அவர்கள் வாழ்க்கையில குறை நீக்கி நிறைவு செய்பவர் அன்னை மரியா. அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான அக்கறை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மூன்று கருத்துக்களை இந்த கொடி விழாவின் பொழுது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னை மரியா ஆண்டவருடைய தாயாக அழைக்கப்பட்டார். திருக்குடும்பத்தின் தலைவியாக அழைக்கப்பட்டார். அந்த அழைத்தலை அவர் முழுமையாக, நிறைவாக, பிரமாணிக்கமாக வாழ்ந்தார். அவர் அந்த திருக்குடும்பத்தினுடைய அடித்தளமாக, அவருடைய வாழ்வின் ஆணிவேராக கொண்டிருந்தது அன்பும் அக்கறையும். அந்த அன்பையும் அக்கறையும் அவர் சேவை செய்வதில், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில், அடுத்தவர்களை வாழ வைப்பதில் வெளிப்படுத்துகின்றார். அதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்ப வாழ்வு என்பது, நம்முடைய திருமண வாழ்வு என்பது ஒரு மேலான அழைத்தல் என்பதை ஏற்றுக்கொள்வோம். நிறைவாக நம்முடைய குடும்ப வாழ்வை நாம் நடத்துவோம். நிறைவாக நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு சான்று பகருவோம். சாட்சிய குடும்பங்களாய் வாழ்வோம். நம்முடைய குடும்பங்களின் அடித்தளம், ஆணி வேர் அன்பாயிருக்கட்டும். அந்த அன்பு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்கின்ற சேவையிலே வெளிப்படட்டும். அன்னை மரியா உங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். Hey!
நண்பர்களே, இன்று நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானி அதே உன் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாயாக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றத்தும், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். கிறிஸ்து மரித்தா, கிறிஸ்து உயிர்த்தா, கிறிஸ்து மேலும் வருவார். கிறிஸ்து மரித்தா, கிறிஸ்து உயிர்த்தா, கிறிஸ்து மேலும் வருவார். ஆகவே இறைவா, நம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். முத திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் ஆடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் அது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் இந்த திருச்சபை உம் அடியாராகி எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பெயராயர் அந்தோணி ஆனந்தராயர் இந்த திருப்பலியின் தலைமையில் நடத்துகின்ற சங்கே ஆயர் நீதிநாதன் மற்றும் ஏனைய ஆயர்கள் திரு பணியாளர் திறவியர் நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நிரும்பிய வடிவம் திரும்ப நிற்கின்ற இந்த குடும்பங்களை விடுதலுக்கு கனிவாய் செபி சாய்த்தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறைவா, இறந்து போன எங்கள் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் உமக்கு உகந்தவர்களாய்
இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது இறையறல் சேர்ந்தாயவாய் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். பாவங்களை
போக்கும் செம்மறியே அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம், அதன் இறைவனை வாழ்த்திடுவோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே என் பாவங்களை போக்கி அருளும், எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றோம், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. உடல் பொன் உணவாகட்டும், இது என் ரத்தம் பொன் பானமாகட்டும். ஹலோ ஹலோ ஹலோ, அது நான் என்று உண்மையின் வழி, அது என்னில் என்று. மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித கன்னிமரியாவிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகி இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. ஆமென். இன்று நம் அன்னை பெரிய நாயகியின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய அன்பு மக்கள் தங்களுடைய பாதுகாவலர், எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற பெரிய நாயகி அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கிற இந்த கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இந்த மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களிலே
திருவிழா நாட்களில இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம்முடைய திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை உம் அடியாரும் எம் தாயுமாகிய தூய பெரிய நாயகி அன்னையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்த மக்களாய் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.